வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் இந்த வீடியோ வந்துட்டு வெயிட் குறைக்கிறதுக்கும் அல்லது ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெயிட் குறைக்க போகிறீங்க அப்படின்னா பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை தான் இதில் நான் சொல்ல போகிறேன். நான் வந்துட்டு ஆக்சுவலி மேரேஜுக்கு முன்னாடி நான் வந்துட்டு 20 kgs, மேரேஜ்க்கு அப்புறம் நியர்லி 25 kgs நான் குறைச்சிருக்கேன். அது எப்படி நீங்கள் ரெண்டு தடவை குறைச்சிருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது மேரேஜுக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும் போது வெயிட்டாக இருந்தேன். ஸோ பிஃபோர் மேரேஜுக்கு ஒன் இயருக்கு முன்னாடி நான் 20 kgs கிட்ட நான் கம்மி பண்ணேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் போட்ட வெயிட் வந்துட்டு நியர்லி 25 kgs மேலே நான் போட்டிருந்தேன். ஸோ அதை நான் மெயின்டைன் பண்ணிவிட்டு திரும்ப நான் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இருந்த அதே வெயிட்டு நான் கொண்டு வந்ததுக்கு 25 kgs கிட்டே நான் குறைச்சேன். ஸோ இப்போ நான் எப்படி குறைச்சேன்ற டயட்டு சார்ட்டோ இல்லை என்ன மாதிரி எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லலை, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேர் அதை பற்றி நான் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் குறைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் வெயிட் குறைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஜென்னோ இல்லை லேடியோ, அதாவது ஆணாவோ பெண்ணாவோ இருந்தால், ஃபஸ்ட்டு ஒரு பெண் வந்துட்டு நார்மலாக அதிகமான வேலை செய்யாத பெண், அதாவது அதிகமான வேலைகள் இல்லாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 1500 calorie calorie வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்துட்டு தேவைப்படும். அதே மாதிரி அதிக வேலையில் இல்லாத ஆண்களும் 2000 calorie நல்லா வேலை செய்கிறவங்க 2500 வரைக்கும் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு அன்றாட வேலைகளுக்கு செய்கிறதுக்கோ இல்லை அன்றாட நடைமுறைகளுக்கு உங்களுக்கு தேவையான கலோரி எவ்வளோ அப்படிங்கிறத உங்களோட வெயிட்டு, உங்களோட நீங்கள் ஆணா பெண்ணா, இல்லை உங்களோட ஹைட்டு, உங்களோட ஏஜு, ஈவன் உங்களோட பாடி மாஸ் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நியர்லி இது வந்துட்டு நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு யார்ட்டையும் நீங்கள் போயிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படி சொல்ல வரல. நான் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறீங்க, நம்ம அதாவது ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை வெளியே போகிறோமா, அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்கள் குத்து மதிப்பாக நீங்களே வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நான் வந்துட்டு அண்டர் வீட்டில் இருக்கிற ஒரு லேடிக்கு சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 1500 ஒரு 1700 calories வரைக்கும் தேவைப்படுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு எடுக்கிற இன்டேக் வந்துட்டு டெய்லியும் 500 calories அவங்க வந்துட்டு கம்மியாக எடுத்தாவோ இல்லை 500 calorie அவங்க பேர்ன் பண்ணாவோ கண்டிப்பாக அவங்க வந்துட்டு 1 week வந்துட்டு 1/2 kgs குறைப்பாங்க. அதாவது அந்த 1/2 kgs அப்படிங்கிறது வந்து 3500 calorie உங்கள் உடம்புலேருந்து நீங்கள் கம்மி பண்ணாதான் ஒரு வாரத்தில் உங்களுக்கு 1/2 kgs கம்மி பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு இல்லை நான் ஒரு வாரத்திலே 1 kg கம்மி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து 7000 calories நீங்கள் வந்து கம்மி பண்ணணும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பொறுத்து, அவங்களோட வில் பவரை பொறுத்து. ஸோ அது வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 1 week 1 kg மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். அதுக்கு மீறி பண்ணிங்கன்னா உங்களோட உடம்பு வந்துட்டு ஏதாவது வீக் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெயிட் குறைக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபுட்டை பற்றிலாம் நான் எதுவும் சொல்லலை. ஃபுட்டு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதில் ஒரு 500 calories அட்லீஸ்ட் ஒரு மினிமம், இப்போ 500 calorie தான் வந்துட்டு வாரத்தில் குறைக்க போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் வந்துட்டு 200 calories வந்துட்டு ஒன் டே வந்துட்டு சாப்பாட்டில் கம்மி பண்ணிக்கோங்க. 200 நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன். அது போக மிச்சம் நீங்கள் ஒரு 1 hour நீங்கள் வாக்கிங் போனால் கூட 1 hour வாக்கிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு 200 உங்களுக்கு வந்து கம்மியாகும். அது போக வீட்டில் நீங்கள் சாதாரணமாக எல்லா வேலையும் செய்யும் போது அட்லீஸ்ட் ஒரு பாத்திரம் விளக்குறது அந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் 100 calories குறையும். இது வந்து ஒரு லேடிக்கு. அதே மாதிரி தான் ஜென்ஸுக்கும் நான் சொல்கிறது, அதே மாதிரி சாப்பாடில் நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு, ஸோ ப்ளஸ் கொஞ்சம் வாக்கிங், அப்புறம் நீங்கள் எப்படியும் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரும்போது ஸோ அதில் ஒரு 200-300 calories உங்களுக்கு கம்மியாகும். ஸோ நியர்லி வந்துட்டு இது நார்மலாக குறைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். 1/2 kgs அதாவது 1 week குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜாஸ்தி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆக்சுவலி வந்துட்டு நான் சொல்கிறது எப்படின்னா அந்த 1/2 kgக்குமே கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் போகணும். ஏன்னா 500 calories நான் கம்மி பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னா அது உங்கள் உடம்பு ரொம்ப வீக் ஆக்கிரும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வாக்கிங் பண்ணிவிட்டு டயட்லேயும் அட் த சேம் டைம், உங்களுக்கு நான் ஹெவி எக்ஸசைஸ்லாம் சொல்ல அட் த சேம் டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து நார்மலாக கம்மி ரொம்ப ஸ்லோவாக குறைக்கிறவங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் இல்லை ஆப்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் வந்துட்டு உங்களோட வெயிட்டு எல்லாமே கொடுத்தீங்களா, உங்களுக்கு எவ்வளோ டேஸில்
நீங்கள் வந்து குறைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்றதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரி நீங்கள் குறைக்கணும், எவ்வளோ கேலரி நீங்கள் இன்டேக் எடுக்கணுன்றது முதற்கொண்டும் அந்த ஆப்லே வந்துடும். ஸோ அது போக என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் மினிமம் நீங்கள் வெயிட் குறைக்கலனாலும் மெயின்டைன் பண்ணுறவங்களாக இருந்தால் கூட தயவு செஞ்சு 4000 ஸ்டெப்ஸ் வந்து டெய்லி நீங்கள் நடங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வெளியே போய் நடக்கலனாலும் பரவாயில்ல, வீட்டில் எல்லா வேலைகளும் நீங்கள் செய்யும் போது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களோட நடையில் வந்துட்டு அட்லீஸ்ட் 4000 ஸ்டெப்ஸ் வந்துட்டு நீங்கள் நடந்திருக்கணும். அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அது போக வந்துட்டு வெயிட்டு வந்துட்டு குறைக்கிறத விட மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வெயிட்டு குறைக்கும் போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ தான் குறைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது 2-3 days நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. தயவு செஞ்சு ரிசல்ட் உங்களுக்கு வேணும்னா மினிமம் 15 days நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். வெயிட்டோட டிஃப்ரென்ஸ் அட்லீஸ்ட் 2-3 kgs டிஃப்ரென்ஸ் தெரியும். அது போக டெய்லி வெயிட் செக் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 4-5 days ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா 1 day நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சம்டைம் லிட்டில் பிட் நீங்கள் கூட சாப்பிட்ருப்பீங்க. வெயிட் ஒரு 100 grams 200 grams கூட கமிச்சா கூட உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அடிக்கடி நீங்கள் பார்க்காம அட்லீஸ்ட் ஒரு 2-3 days அட்லீஸ்ட் 1 week வெளியே போய் பார்க்குறவங்களா இருந்தால் 1 week ஒன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் வெயிட். அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி தான் நான் சொல்கிறேன். நான் எப்படி குறைச்சேன்றதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அது போக வந்துட்டு வெயிட் வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணும் போது நீங்கள் கிராஜுவலாக குறைக்க ட்ரை பண்ணுங்கள். எடுத்த உடனே நான் வந்து 1 month 13 kgs 15 kgs குறைச்சவங்களாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெயிட் குறைக்கிறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த வெயிட் ஏற தான் செய்யும். ஸோ எவ்வளோ கிராஜுவலாக குறைக்க முடியுமோ அவ்வளோ கிராஜுவலாக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் டயட் சார்ட்ஸை நான் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.